வணக்கம் நண்பர்களே. எஸ்டிகே 4141 த்ரீ ஐசி ஆடியோ போல ஒரு ஐசி மட்டும் மோனோ எப்படி மாற்றுறேன்னு சொல்லி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். உதாரணத்துக்கு ஒரு த்ரீ ஐசி போர்டு எடுத்திருக்கேன். இதில் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, இது சென்ட்ரு, இது சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். சப்புக்கு தனியாக ஒரு ஆடியோ போர்டு நம்ம 4191 மோனோ வச்சுருக்கோம். இப்போ நம்ம இந்த ஒரு சேனல் மட்டும் சென்ட்ரோ மாற்றிக்கோம்ல, சென்ட்ரோ வந்து மோனோவை மாற்றணும். அது என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு இந்த ஐசியில் இந்த ஸ்பீக்கர் அவுட் எடுத்துப்பாங்க பார்த்தீங்களா, இந்த ஜாக்கு, அந்த ஜாக்கு எடுத்துருக்க இடத்துல ட்ராக்கில் ஒரு ரெசிஸ்டர் வந்து போடணும். 56K நம்ம மோனோக்கு ஃபீட்பேக் ரெசிஸ்டர் போடணும். இப்போ இங்கே முன்னாடியே இந்த போர்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க 56K. சில போர்டில் அது மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதனால் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். அது எத்தனாவது பின்னுனா 10வது பின்னில் அந்த ரெசிஸ்டர் எடுக்கணும். அந்த ரெஜிஸ்டர் கனெக்ட் பண்ணி அதை கொண்டு போய் இந்த சைடு 17வது பின்லேருந்து ஒரு கெப்பாசிட்டி ஒன்று போட்டிருப்பாங்க, 100 MFD 25V கெப்பாசிட்டி போட்டிருப்பாங்க. அந்த கெப்பாசிட்டியோட ப்ளஸ் சைடு, அதாவது பிளைனாக இருப்பதுங்களா, அந்த சைடு நம்ம அந்த ரெஜிஸ்டரை இணைக்கணும். இப்போ இது ஆல்ரெடி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கனால நம்ம ஈஸியாக இணைச்சிக்கலாம். இந்த ஃபீட்பேக் ரெஜிஸ்டர் நம்ம என்ன பண்ணணும்னா 56K ரெஜிஸ்டர் நம்ம யூஸ் பண்ணணும். இதை கரெக்டாக நம்ம அந்த இடத்துல சொல்லிக்கலாம். சொல்லிக்கிட்டு அந்த ரெசிஸ்டரை அப்படியே நம்ம சால்டிங் பண்ணிக்கலாம். இப்போ ரெசிஸ்டர் ஒன்று நம்ம போட்டோம் 56K. இப்போ அடுத்து ஒரு வேலை பார்க்கணும் என்னென்னா, இப்போ இதில் ஆடியோ ஸ்டீரியோ இருக்கும்போது ரெண்டு சைடு இன்புட் கொடுப்போம்ல, லெஃப்ட் ரைட்டு. எந்த இடத்துல கொடுப்போம்னா நம்ம இந்த இடத்துல ஒரு இன்புட்டு, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு இன்புட்டு கொடுப்போம். இப்போ மோனோ மாத்திர பின்னாடி ஒன் சைடு தான் நம்ம இன்புட் கொடுக்கணும். அப்போ எந்த சைடு இன்புட் கொடுக்கணும்னா, இந்த ஸ்பீக்கர் அவுட்லேருந்து எடுத்துக்கோ பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு 10வது பின்னு, அந்த சைடு எப்பவுமே இன்புட் கொடுக்கணும். அங்கேருந்து இங்கிட்ட 17வது பின்னுக்கு நம்ம அந்த ரெஜிஸ்டர் போய் கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல, அந்த கெப்பாசிட்டியில் அந்த சைடு இன்புட்டை க்ளோஸ் பண்ணணும். இப்போ எப்படி க்ளோஸ் பண்ணுறது உங்களுக்கு காட்ட பாருங்க. இந்த சைடு கெப்பாசிட்டி பக்கத்துலேயே ஒரு 470 PF ஒரு கெப்பாசிட்டி ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த கெப்பாசிட்டி நம்ம என்ன செய்யணும்னா, ஸ்டார்ட் பண்ணி விட்டுணும். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, ஒரு சின்ன பிட்வே எடுத்துக்கிட்டு அந்த 470 PF கிரவுண்டோட ஸ்டார்ட் பண்ணி விட்டுணும். இதுதான் அந்த 470 PF. அதையும் அந்த ரெண்டு பின்னுக்குள்ளே அதை அப்படியே ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், ஸ்டார்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற வயரை கட் பண்ணிடலாம். இப்போ இந்த சின்ன ஒரு 470 PF இருக்குல்ல, அதை மட்டும் நம்ம கிரவுண்டோட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணிட்டா இந்த சைடு நம்ம இன்புட் கொடுத்தாலும் இங்கே இன்புட் ஆகாது, ஏன்னா இன்புட்டை வந்து நம்ம கிரவுண்ட் பண்ணிட்டோம். அப்போ நம்ம இந்த சைடு மட்டும் தான் இன்புட் கொடுக்கணும். மோனோங்கிறனால ஒரு சைடு மட்டும் தான் இன்புட் கொடுக்கணும், இன்னொரு சைடை கிரவுண்ட் பண்ணிட்டோம். சரி, இப்போ கிரவுண்ட் பண்ண பின்னாடி இதில் ஸ்பீக்கர் அவுட் எப்படி எடுக்கணும்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது தான், இப்போ ரெண்டு ஸ்பீக்கர் அவுட் எடுப்போம்ல இந்த போர்டில், இதில் இந்த ஒரு சைடு கிரவுண்ட் பண்ண பார்த்தீங்களா, அந்த சைடு ஸ்பீக்கர் அவுட்டு மைனஸாக நம்ம எடுக்கணும். அதே மாதிரி இந்த சைடு இன்புட் கொடுக்குற பார்த்தீங்களா, அந்த சைடு ஸ்பீக்கர் அவுட்டை ப்ளஸ்ஸாக எடுக்கணும். ரெண்டுமே வந்து மெயின்லேருந்து எடுக்கணும், கிரவுண்ட் எடுக்கக்கூடாது. இப்போ ஒரு இன்புட்டு ரெண்டு ஸ்பீக்கர் அவுட்டு, இந்த இடத்துலேருந்து நம்ம ஒரே ஒரு ஸ்பீக்கருக்கு டைரெக்டாக எடுத்துட வேண்டியதான். இந்த சைடு மைனஸு, இந்த சைடு ப்ளஸ்ஸு, கிரவுண்டு இணைக்க தேவையில்லை. இப்படி இணைக்கிறதுனால ஒரு பெனிஃபிட் என்னென்னா, இப்போ ஆக்சுவலாக இந்த ஐசியோட வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 25+25W ஸ்டீரியோவில், இது மோனோ பண்ணிட்டோம்னா இது வந்து 50W உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். அப்படிங்கும்போது நீங்கள் இதை சென்டருக்கு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வாய்ஸு டெப்த்தாக இருக்கும், கொஞ்சம் கெயினும் அதிகமாக தெரியும். அதுக்காக தான் நம்ம மோனோ பண்ணுறது. இப்போ இது சரௌண்டிங் ஸ்டீரியோ, ரெண்டு லெஃப்ட் ரைட்டு ஸ்டீரியோ, சென்டர் மட்டும் மோனோ, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு இதில் நான் வயர்லாம் ஸ்பீக்கர் வயர் எடுத்து விட்டேன், இதை பற்றி ஆல்ரெடி நிறையா சொல்லியிருக்கேன். அதனால் இது 5 சேனல் ஸ்பீக்கர் அவுட்டுக்கு எடுத்துகிட்ருக்கேன். இந்த சென்டருக்கு மட்டும் ஒரு சேனல் மைனஸ் எடுத்தோம்ல, அது வந்து இந்த ப்ரௌனாக எடுத்திருக்கேன். இந்த ஒரே ஒரு பிளாக் வந்து இந்த 2 சேனல், அதாவது சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கும் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கும் 2 சேனலுக்கும் ஆடியோ ஸ்பீக்கர் கிரவுண்டு ஒரே ஒரு வயரு 1 ஸ்கேர் எடுத்து விட்டேன். இப்போ நம்ம இந்த ஆம்பிளிஃபையரில் ஃபிட் பண்ணோம்னா அருமையாக இருக்கும். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.